ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏராளமான நோய்களுக்கு மருந்தாக கூடிய அகத்திப்பூ பொரியல் பார்க்க போகிறோங்க. இந்த அகத்திப்பூ வந்து மருத்துவ குணங்களும் அதன் எப்படி வந்து பொரியல் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பூடைய மருத்துவ குணங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த பூ வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குங்க. பற்களுக்கு எலும்புகளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து சூடு தணிக்குங்க. வயிற்றுப்புண், தொண்டைப்புண், அல்சர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நோய்களுக்கு வந்து மருந்தாகுங்க. ஸோ அதனால் வந்து இந்த பூ எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து பொரியலாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லை குழம்ப வச்சுக்கலாம், இல்லை சூப்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துட்டிங்கனாவே போதும். இந்த பூவை வீட்டில் அடிக்கடி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. இந்த அகத்திப்பூ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே கிடைக்குதுங்க. விலை வந்து 20-30 ரூபாய்க்குள்ள இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கிட்டு வந்த அகத்திப்பூ வந்து இந்த மாதிரி முரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு நரம்பு எடுத்துடலாம், கீழே உள்ள இந்த காம்பு எடுத்துடலாம், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சின்ன புழுவெல்லாம் இருக்குதுங்க, அதுவும் சேர்த்து சுத்தப்பட்டு எடுத்துக்கலாம். இந்த பூ நரம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு டைம் அலாசிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி எல்லா பூவும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூவுமே கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த கலரெலாம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் என்ன வேணால் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற இந்த அகத்திப்பூ வந்து போட்டுக்கலாம். இந்த பூ போட்ட உடனே வந்து கொஞ்ச நேரத்துலேயே சுருங்கிருங்க. இந்த பூ எல்லாமே நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. பிரட்டினதுக்கப்புறம் தேவையான உப்பு, காரம் எல்லாருமே சேர்த்திக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட வந்து சாம்பார் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த பூவுக்கு தேவையான தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கலாங்க. தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். இந்த தண்ணி நிறைய சேர்த்திட்டிங்கன்னா பூ வந்து கொழக்கொழன்னு போயிடும். அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ரெட் கலர் அந்த பூ வந்து பர்பிள் கலராக மாறிடுச்சு. இது 10 நிமிஷம் மூடி வச்சுருந்து வெயிட் பண்ண. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பூ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.